ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர், திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பசீர் அவர்கள், வணக்கம். வணக்கம். அதிமுகவினுடைய முக்கிய தலைவர், அதிமுகவின் கருத்துக்களை எல்லாம் இவர் சொன்னால் அதுதான் அதிமுகவின் கருத்து என்று சொல்லக்கூடிய வகையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர். எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்ததற்கு பிறகு அவர் தான் அதிமுகவின் முகமாக இருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள், அவர் செய்தியாளர்களை சந்தித்ததுக்கு எங்கள் கூட்டணி வலுப்பெறுன்னு இருக்காரு. அவர்கள் கூட்டணியிலிருந்து பாஜகவும் போயிருச்சு, பாமகவும் போயிருச்சு, கிருஷ்ணசாமியும் போய் ஜெயன்மூர்த்தி மட்டும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜான் பாண்டியன் கூட பிஜேபியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் கூட்டணி 2026 பாருங்கள் பெரிய கூட்டணியாக வரும் அப்படின்னதுக்கு, எப்படி சார் இருக்கிற கட்சி இதானே அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எங்களுடன் வரும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக வந்து விடுதலை சிறுத்தைகளையும் காங்கிரஸையும் குறிவைத்து கொண்டிருக்கிறது. எப்போது பாஜகவிலிருந்து விலகணும்னு சொல்கிறாங்களோ அதற்கு வந்து அதற்கு பிறகு அவங்க குறிவைக்கிற முக்கியமான விஷயங்கள் முஸ்லீம் ஓட் பேங்க், விசிகா, காங்கிரஸ் இது மூணையும் அவங்க குறிவைக்கிறாங்க. வாங்க நம்ம தான் இப்போ பிஜேபியில் இல்லைல்ல வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிவைக்கிறார்கள் அப்படின்னு, இடதுசாரிகள் வந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாருங்கிற மாதிரி மனநிலையில் தான் இருக்கிறாங்கிறத அவ்வப்போது தெரிவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பயங்கர உரசல் ஓடிக்கிட்டு இருக்குங்க திமுக கூட்டணியில். அதனால் 2026 எங்ககிட்ட வருவாங்கங்கிற மாதிரி அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லிக்கிட்டு இருக்கிறத வெறும் அரசியலாக பார்க்கணுமா இல்லை ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, உண்மையிலேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்கான சூழலை திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். வெளிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னார். அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஜெயக்குமார் அந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜெயக்குமார் அவர்கள் உள்ள கிடக்கையில் இருக்கிற செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் ஒரு சின்ன சமிக்ஞை இந்த தரப்பிலிருந்து தெரிகிறது என்பதைத்தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், அண்மையில் காங்கிரஸ் கட்சியினுடைய சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் வெளிப்படையாகவே 2024 காங்கிரஸ் ஆட்சியிலே பங்கு கேட்கும் என்கிற அறிவிப்பை அதிரடியாக வெளியிட்டார். அதன் உள்ளார்ந்த நோக்கம் என்னவென்று கேட்டால், நாங்கள் நீண்ட நாட்களாக காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று பேசி வருகிறார்கள் அல்லவா காங்கிரஸ் கட்சியினர், அதனுடைய அடுத்த குரல் தான் நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்போம் என்பது. ஆட்சியில நீங்க எப்படி பங்கு கேட்க முடியும் என்கிற கேள்வி ஒரு புறத்துல இருக்கிறது. இது காங்கிரஸ் தரப்பிலிருந்து பேசப்பட்டிருக்கிற செய்தி. இதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கிற EVKS இளங்கோவன் போன்றவர்கள் எதிர்வினையாற்றி இருக்கிறார்களே தவிர, இப்படிப்பட்ட கருத்து காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து அல்ல என்பதை செல்வ பெருந்தகை இதுவரை வாய் திறந்து பேசவில்லை. அவர் சொல்றதுதான் அபிஷியலான ஸ்டேட்மெண்ட். ஒரு MP பேசியிருக்காரு, சீனியர் லீடருடைய மகன், அவருடைய குரல் என்பது நீங்கள் புறக்கணிக்கக்கூடிய குரல் அல்ல. அல்லது அவர் எப்போதுமே இந்த மாதிரி சர்ச்சையா பேசுவாருங்கிற ஒரு பார்வை பொதுவா இருக்குல்ல. அவரு நிச்சயமா அச்சய திருதி தமிழ் புத்தாண்டுல எல்லாம் இவர் வேகமா வந்து பிஜேபிக்கு முந்திக்கிட்டு வந்துகிட்டு இந்துக்கள் மனசை திமுக புண்படுத்துதுன்னு இவர் பலமுறை இந்த மாதிரி பேசிக்கிட்டு தானே இருக்கிறாரு கார்த்தி சிதம்பரம். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய நலனிலேயே அக்கறை இல்லாத ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது கார்த்தி சிதம்பரம் தான். உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்றேனே, பாரத் ஜோடோ யாத்திரா கன்னியாகுமரியிலிருந்து தொடங்குது சார். காங்கிரஸ் கட்சியினுடைய அத்தனை சீனியர் லீடர்ஸ், மூத்த தலைவர்கள், மாநில தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கன்னியாகுமரிக்கு வந்து கும்பிச்சுட்டாங்க. இவர் எங்க இருந்தாருன்னா விருதுநகர்ல புரோட்டா சாப்பிட்டுட்டு, அந்த எக்ஸ் தளத்துல புரோட்டா நல்ல அருமையான சுவையோடு இருந்தது, ரசித்து சாப்பிட்டேன் என்பதை எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ராகுலுடைய நடைபயணத்துக்கு போவதை விட பரோட்டா சாப்பிடுவது எனக்கு தலையாய பணியாக இருக்கிறதுன்னு சொன்னா, அப்ப ராகுல் என்ன காரணத்துக்காக அந்த நடைபயணம் போறாரு? அப்ப காங்கிரஸ் கட்சி மீதே அவருக்கு அக்கறை இல்லை என்பதைத்தான் நாம் இந்த மாதிரியான நடைமுறைகளிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதை ராகுல் நன்கு உணர்ந்திருக்கிறார். இவர் யார், இவருக்கு எந்த இடம் காங்கிரஸ் கட்சியில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார். நீங்க உதாரணமா ஒரு காணொலி காட்சி சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா பரவி வந்தது ஒரு 6-7 முன்பு. நாடாளுமன்றத்திலிருந்து கீழே இறங்குகிறார் கார்த்திக் சிதம்பரம், உள்ளே நுழைகிறார் ராகுல் காந்தி, அவர் விஷ் பண்றாரு, வணக்கம் சொல்றாரு. அவர் அப்படி லெப்ட்ல கிராஸ் பண்ணி அப்படி போயிட்டாரு கண்டுக்காம. அப்படி என்ன நேருக்கு நேர் சந்திச்சு பேச முடியாத அளவுக்கு கூட்டமான சூழலா இருந்துச்சான்னா, ஒன்னு கிரௌடு கூட இல்லை, தனித்தனியா வர்றாங்க. அவர் இண்டிவிஜுவலா கீழே இறங்குறாரு, இவர் இண்டிவிஜுவலா உள்ளார போறாரு. அப்ப கூட பரஸ்பரம் இருவரும் நலம் விசாரித்துக் கொள்கிற ஒரு சூழல் கூட இல்ல. ராகுல் அப்படிப்பட்டவர் அல்ல.
எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை கூட அரவணைத்துக் கொள்கிற ஒரு போக்கு. சாதாரண நாடாளுமன்றத்துல யாரோ ஒரு பெண்மணி வந்து வணக்கம் வைக்கிறாங்க, கூப்பிட்டு கை கொடுக்கறாரு, வாங்க கை கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாரு. ஆமா, கூப்பிட்டு கை கொடுக்கறாரு. நாடாளுமன்றத்துல பதவி பிரமாணம் ஏத்துக்கிட்டு எல்லாரும் சபாநாயகருக்கு வணக்கம் சொன்னாங்க. இவர் சபாநாயகருக்கு பக்கத்துல இருக்கிற அவைக்காவலருக்கு வணக்கம் சொல்லி, சபாநாயகர் உறுதியாளருக்கு வணக்கம் சொல்லி கரம் குலுக்கிட்டு வந்தாரு. அப்ப அப்படிப்பட்ட ராகுல் கார்த்திக் சிதம்பரத்தை புறக்கணிக்கிறாருன்னா கார்த்திக் சிதம்பரத்தினுடைய சூழல் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கார்த்திக் சிதம்பரம் பேசிய கருத்து காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து இல்லைன்னு தெளிவுபடுத்திருக்கணும்ல. காங்கிரஸ் சார்பில் அந்த கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக இருக்கிற அண்ணன் செல்வ பெருந்தகை பேசியிருக்கணும்ல. அண்ணன் செல்வ பெருந்தகை பேசல, அதுக்காக செல்வ பெருந்தகை அண்ணனுக்கு அதுல உடன்பாடு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மறுப்பு தெரிவிக்காமல் அந்த ஸ்பேஸை ஓப்பனாவே வச்சிருக்கீங்க. அதுதான் இங்க இருக்கிற ஒரு பாசிட்டிவ் சிக்னல்னு அதிமுக எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று, பிசிக தரப்புல இருந்து இப்ப கார்த்திக் சிதம்பரம் பேசின பிறகு ஒரு கோரிக்கை, ஆமா ஆட்சியில பங்கு கேட்கிறாங்க, நாங்களும் தான் பங்கு கேட்கிறோம், ஏன் எங்க அண்ணன் திருமா துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஆனா என்ன தப்பு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நாங்க இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருக்க முடியுமா? தருமபுரியில வெற்றியை சாத்தியப்படுத்தி கொடுத்தது நாங்க தானேன்னு பேசுறாங்க. சரி, அதெல்லாம் நியாயம். கூட்டணி என்று வந்தா திமுகவால் மற்ற கட்சிகள் பலனடைய வேண்டும், மற்ற கட்சிகளால் திமுக பலனடைய வேண்டும், அதனாலதான் சார் கூட்டணி. தருமபுரியில உங்களுக்கு அடர்த்தியான வாக்கு வங்கி இருக்கு, அதனால நீங்க தருமபுரியில உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை திமுகவை நோக்கி திருப்பினீங்க, திமுக வெற்றி பெற்றது. விக்கிரவாண்டிலையும் உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அது திமுகவுக்கு பயன்பட்டது. சிதம்பரத்துல அண்ணன் திருமா வெற்றி பெற்றதற்கு திமுகவினுடைய வாக்கு வங்கி பயன்படலையா உங்களுக்கு? விழுப்புரத்துல அண்ணன் ரவிக்குமார் வெற்றி பெறுவதற்கு பயன்படலையா? எல்லாம் சேர்ந்து அமைச்சர் சிவசங்கர் முகாமிட்டு திருமாவளவன் அவர்களுக்கும் ரவிக்குமார் அவர்களுக்கும் ஓட்டு கேட்டாரு சிவசங்கர், அமைச்சர் சிவசங்கர். போக்குவரத்து துறை அமைச்சர் அந்த தேர்தல் பணியை தமிழ்நாட்டிலேயே மிக சிறப்பான முறையில் செய்து காட்டினார். அதை நான் சொல்லல, அண்ணன் திருமாவே சொல்லிருக்காரு. இன்னொரு செய்தி ஒண்ணு சார், சொல்வதற்கு தயக்கமாக இருந்தாலும் அண்ணன் திருமாவே இந்த கருத்தை வெளிப்படையாக பேசிய காரணத்தால் அதை நான் பதிவு செய்யறேன். திமுக கூட்டணியில் நாங்கள் இருந்தால்தான் பல இடங்களுக்கு போய் நாங்கள் ஓட்டு கேட்க முடியும், பல இடங்களுக்கு எங்களுக்கு பொதுவானவர்கள் வாக்களிப்பார்கள், இல்லை என்று சொன்னால் பல கிராமங்களில் நாங்கள் வாக்கு சேகரிக்க முடியாத நிலைமை இருக்கிறதுன்னு அண்ணன் திருமா வெளிப்படையாகவே சொன்னார். அது எதன் பொருட்டுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி பல இடங்கள்ல பல்வேறு கட்டமாக இவர்களை தடுத்து நிறுத்துகிற வேலையை செய்வார்கள். பல கிராமங்களுக்குள்ள, வன்னியர் கிராமங்களுக்குள்ள போக முடியாது. அப்ப திமுகவினுடைய துணை இருந்தால்தான் அங்கெல்லாம் போக முடியும், அந்த வாக்குகளை எல்லாம் பெற முடியுது. நான் சொல்லல, அண்ணன் திருமாவே சொன்னாரு. அப்போ திமுகவினுடைய பலம் விடுதலை சிறுத்தைக்கு பயன்பட்டிருக்கு, விடுதலை சிறுத்தையினுடைய பலம் திமுகவுக்கு பயன்படும், அதுக்காக நான் ஆட்சியில பங்கு கேட்பேன் என்பது எந்த வகையிலான நியாயமாக இருக்கும் என்று கேட்டால் எந்த வகையிலும் நியாயமாக இருக்காது. இப்ப பிசிக கேட்டா நாளைக்கு இன்னொரு கட்சி கேட்காத, இப்ப நாளைக்கு மதிமுகவினுடைய பொதுக்குழு கூட போதுன்னு அறிவிப்பு. ஆங்காங்க சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா மதிமுகவினர் துணிந்து முடிவெடுங்கள், கூட்டுறவு சங்க தேர்தலில் வரப்போகிற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தனித்து பிரதிநிதித்துவம் பெறுவோம், தீப்பெட்டி சுடர் ஏந்துவோம்னு. இப்ப தீப்பெட்டி சின்னத்துல அவர் வெற்றி பெற்றாரு, தீப்பெட்டி சுடர் ஏந்துவோம்னு கடிதம் எல்லாம் எழுதுறாங்க, அது பல்வேறு பத்திரிகைகள் எல்லாம் செய்தியாகி வந்திருக்கு. அப்ப அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான சமீச்சையை கொடுக்குறாங்க அப்படின்னு எதிர்தரப்பு நினைக்கிறாங்க. எனவே அண்ணன் ஜெயக்குமார் பேசி இருக்கக்கூடிய கருத்து என்பது வெறும் ஆருடமாக இல்லாமல் இங்கிருந்து சில இண்டிகேஷன்ஸ் அவருக்கு கிடைக்குது. காங்கிரஸ் ஒரு கருத்தை பேசுறாங்க, மதிமுக இன்னொரு கருத்தை பேசுது, விடுதலை சிறுத்தை ஒரு கருத்தை பேசுது. இப்ப பேசாம இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டு பொது உடைமை இயக்கங்கள் பேசல, முஸ்லீம் லீக் மாமாக்கா பேசல, தமிழக வாழ்வுரிமை கட்சி பேசல, கூட்டணியில இருக்கிற கட்சி கொங்கு மக்கள் கட்சி பேசல. மற்ற மூன்று கட்சிகளும் இப்போது ஒரு சலசலப்பான சூழலை உருவாக்குகிறார்கள் என்றவுடன் ஒருவேளை அடுத்த கட்ட நகர்வு ஏதோ ஒன்று தென்படுகிறது எதிர்த்தரப்புக்கு. ஒருவேளை விடுதலை சிறுத்தையும் மதிமுக காங்கிரஸ் போக மாட்டாங்க, ராகுல் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார். ஏன்னா ராகுலுக்கு நல்லா தெரியும் திமுகவினுடைய பலம் இருந்தால்தான் நாடாளுமன்றத்தில் வலுவான எதிர்ப்பு குரலை பதிவு செய்ய முடியும். அங்க கனிமொழியும் ஆ ராசாவும் திருச்சி சிவாவும் இந்தியா கூட்டணியினுடைய குரலாக ஒழித்தால்தான் நாடாளுமன்றத்துல சண்டமாரதம் பண்ண முடியும் காங்கிரஸால, இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியால சண்டமாரதம் செய்ய முடியாது. காங்கிரஸ் கட்சி சார், நீங்க 30 ஆண்டு காலமான தேர்தல் முடிவுகளை எடுத்து பாருங்களேன், 250க்கு அதிகமான இடங்களை கடந்த 30 ஆண்டுகள்ல பெறவே இல்லை காங்கிரஸ் கட்சி. 250க்கு குறைவான இடங்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்தது. இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பலம். இதை யார் உணர்ந்திருக்கிறார்களோ இல்லையோ, ராகுல் உணர்ந்திருக்கிறார். ஏன் மம்தா பானர்ஜி போன்று ஒரு முடிவை திமுக தலைவர் எடுத்திருக்க முடியாதா? நாங்க இந்தியா கூட்டணியில இருக்கோம், காங்கிரஸுக்கு 10 சீட்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி காங்கிரஸை கலட்டி விட்டுட்டு தேர்தலில் களம் கண்டிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? திமுகவுக்கு இன்னொரு 10 சீட்டு எக்ஸஸா கிடைச்சிருக்கும், காங்கிரஸுக்கு 1 சீட்டு கிடைச்சிருக்குமா? அப்ப காங்கிரஸுக்கு 10 தொகுதிகளை தந்து பலம் சேர்த்தது மட்டுமல்ல,
தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இந்தியா கூட்டணிக்கு அரணாக நிற்க வைத்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு முழு வடிவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கு. இதை காங்கிரஸ் கட்சி நினைச்சு பார்க்கும்ல, ராகுல் நினைப்பார்ல. ராகுலுக்கு நல்லா தெரியும் சார், திமுக கூட்டணி நம்மோடு இருக்க வேண்டும், திமுகவோடு கூட்டணியில் நாம் இருக்க வேண்டும் என்பதில் ராகுல் உறுதியாக இருப்பார். ஆனா விடுதலை சிறுத்தையும் மதிமுகவும் அந்த உறுதியோடு இருக்கிறார்களா? அவர்கள் தலைமை அதற்கு சரியாக இருக்கிறதா? தலைமை பேசி இருக்கிறதா? ஒண்ணு இல்ல சார், விடுதலை சிறுத்தைகள்ல இப்படி ஒரு கருத்து இருக்கு, சமூக வலைதளங்கள்ல பேசப்படுற செய்தி, சேனல்கள்ல நிறைய நேர்காணல்கள் பல்வேறு தரப்பில் இருந்து வருது விடுதலை சிறுத்தையில. அண்ணன் திரும்ப இந்நேரம் சொல்லியிருக்கணும்ல, இந்த மாதிரியான கருத்துக்களுக்கெல்லாம் இடமில்ல. 2026 திராவிட மாடல் ஆட்சி தொடர்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் துணை நிற்கும்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஒரு இல்ல, இப்ப அந்த பா ரஞ்சித் போன்றவர்கள் தலித்துகளுக்கு எதிராக திராவிட கட்சிகள் இருக்கின்றன, தலித்துகளுக்கு எதுவுமே செய்யல, திருமாவளவன் அங்க இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரியான அந்த விமர்சனம் வந்து ஆம்ஸ்டாங் படுகொலை விட்டுலாம் திருமாவளவன் மீது விமர்சனம் வந்தபோது, திமுகவோட ஆளா இருக்கிறாரேங்கிற மாதிரி விமர்சனம் வந்தபோது கூட திமுக பக்கம்தான் நிற்பேன், நீங்க திமுக குறி வைக்கிறது தான் உங்க நோக்கம், அதன் மூலமா என்னை நீங்க இது பண்றீங்க, அதனால் உங்களுடன் வர முடியாது என்று தலித் என்ற அடிப்படையிலும் சாதி என்ற அடிப்படையிலும் ஒருங்கிணைக்க கூப்பிட்ட போது அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இன்று பாசிச எதிர்ப்பு தான் முக்கியம், அதுக்கு திமுக முக்கியங்கிற மாதிரி சொல்லிட்டாரு திருமாவளவன் சார். அது வந்து அண்ணன் திருமாவளவனுடைய ஐடியாலஜி, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணன் திருமா எப்போதுமே சாதியாக ஒன்றிணைவதை விரும்பியவரே கிடையாது. தமிழ்நாட்டிலேயே ஒரு தலைவர் தூய்மைவாதம் தவறுன்னு பொது இடத்தில் பொது மேடையில் பேசியது அவர் தான் சார். நீ இன தூய்மைவாதமாக வந்தாலும் சரி, மத தூய்மைவாதமாக வந்தாலும் சரி, சாதி தூய்மைவாதமாக வந்தாலும் சரி, தூய்மைவாதம் என்பதே பேராபத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு தமிழ்நாட்டு வீதியில் ஒரு தலைவர் முழங்கினார் என்று சொன்னால் அந்த தலைவருக்கு பெயர் திருமா. அதுல ஒண்ணு மாற்று கருத்தே கிடையாது. நீ சாதியா ஒன்றிணைவோம்னு வான்னு சொன்னா அவர் வரமாட்டார், இனமாக ஒன்றிணைவோம் வான்னு சொன்னா வரமாட்டார், சமூக நீதிக்காக ஒன்றிணைவோம் வான்னு சொன்னா வருவார். அப்படிப்பட்ட தலைவராகத்தான் அவர் அந்த இயக்கத்தையும் நடத்தி இருக்கிறார், அவரும் அப்படித்தான் இயங்கி இருக்கிறார். எனவே அதுல அவர் போகலன்றதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. அதுக்காக அவர் திமுக கூட்டணியை உறுதி செய்து கொண்டார் என்பது பொருள் அல்ல, அவருடைய கொள்கை அதுதான். அவர் கட்சி எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதில் அவர் கொண்டிருக்கிற உறுதிப்பாடு அதுதான். அதுல அவர் ஸ்டாண்டா ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்ல. அது எப்படி நீங்க திமுகவோடுதான் நான் துணை நிற்பேன்னு சொன்னதான இண்டிகேஷனா நீங்க எடுத்துக்க முடியும்? இப்ப 2 நாட்களாக இந்த சலசலப்பு உருவாகி இருக்குது, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் பேசுறாங்களே, அப்ப இந்த மாதிரியான கருத்துக்களை ஒன்று அந்த நிர்வாகிகளை பேச வேண்டாம் என்று சொல்லி கண்டிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட கருத்துக்கு இடமளிக்காமல் திமுக கூட்டணி 2026 தொடரும்னு சொல்லியிருக்கணும் சார். 2019, 2021, 2024 நீங்க இந்திய துணை கண்டத்துல கூட்டணியில் எந்த சிதலமும் இல்லாமல் 3 பொது தேர்தல்களை ஒரு கூட்டணி சந்தித்து 3 பொது தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறதுனா அந்த திமுக தலைமையிலான அணிதான் சார். நீங்க காஷ்மீர்லிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நினைக்கிறேன், அதுவரையும் கூட வைகோ சேரல, மக்கள் நல கூட்டணி திரும்ப கூட வந்துட்டாரு, வைகோ கொஞ்சம் லேட்டா வந்தாரு நினைக்கிறேன். அந்த கார்ல எல்லாம் பொது தேர்தலையே கணக்கிட்ட சொல்ல, ஆர்கே நகர்லயே வந்துட்டாங்க, இந்த கூட்டணி ஆர்கே நகர்லயே ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பொது தேர்தல் என்று கணக்கிட்டு பார்க்கிற பொழுது பொது தேர்தல் 2019 நீங்க இடைத்தேர்தல்களை பெருசா கணக்குல கொள்ள தேவையில்லை. ஒரு தொகுதிக்கு நடக்கிற தேர்தல், அது எந்த மாதிரியான சூழல் அந்த தேர்தல் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அணி சேர்ந்தது வேண்டுமானால் அப்போது சேர்ந்திருக்கலாமே தவிர, தமிழ்நாடு முழுமைக்கும் நடைபெறுகிற பொது தேர்தல்னு 3 பொது தேர்தலை சந்திச்சிருக்கு. 3 பொது தேர்தலையும் மகத்தான வெற்றியை இந்த கூட்டணி பெற்று, இந்த கூட்டணியில இருக்கிற கட்சி ஒரு கட்சி கூட வெளியேறலையே 3 தேர்தல்களா. அப்போ அந்த அளவுக்கு கண்ணை இமை காப்பதை போல இந்த கூட்டணியை கட்டி காத்த பெருமை திமுக தலைவருக்கு தானே உண்டு. நான் அதனால்தான் மம்தா பானர்ஜியினுடைய உதாரணத்தை சொன்னேன். மம்தா பானர்ஜி மாதிரி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருந்தாருன்னா, நீங்க இன்னொரு ஒரு புறம் நான் கூடுதலாகவே சொல்றேன், 2 பொதுவுடைமை இயக்கங்கள் இருக்காங்க. பொதுவுடைமை இயக்கத்துக்கு 2019 எத்தனை பிரதிநிதித்துவம் கிடைச்சது நாடாளுமன்றத்துல? அதை கொடுத்தது யார்? கொடுத்தது திமுக சார். திமுக கூட்டணி தமிழ்நாட்டுல 4. இப்ப இந்த முறை வேற எந்த மாநிலத்துல நீங்க ஜெயிச்சுக்க, நீங்க பெருமையா சொல்லிக் கொள்ளக்கூடிய ஜோதிர்மாய் பாசு போன்றவர்கள் எல்லாம் அதிகாரம் செலுத்திய மேற்கு வங்கத்திலிருந்து என்ன பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்தாங்க மக்கள்? நீங்க அங்க அதிகாரத்துல இருந்தீங்க, இங்க அதிகாரத்துல இருந்தீங்களா? அதிகாரத்திலேயே இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சியை, அதிகாரத்திலேயே இல்லாத கம்யூனிஸ்ட் இயக்கத்தை இங்கே அதிகாரத்தை நோக்கி 2 மீண்டும் 2. அதுல என்ன ரொம்ப பியூட்டின்னா,
திண்டுக்கல்ல கொண்டு வந்து கம்யூனிஸ்டுக்கு கொடுத்தாரு பாருங்க. அதுதான் ரொம்ப சிறப்பு. அதுல ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு சார். கடந்த முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற தொகுதி திண்டுக்கல், திமுக வெற்றி பெற்ற தொகுதி. அல்வா துண்டு மாதிரி தொகுதியை தூக்கி கொடுத்தாரு சார் கூட்டணிக்கு இந்த முறை. எதற்காக அதை தர வேண்டும்? இன்னொன்று, விருதுநகர்ல போய் நின்று அவங்க கேட்டாங்க, விருதுநகர்ல போய் நின்று இருந்தாங்கன்னா உண்மையிலேயே தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா விருதுநகரில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினுடைய, நாயுடு சமூகத்தினுடைய வாக்குகள் எல்லாம் விஜயகாந்த் பையனுக்கு போயிருக்கும். விஜயகாந்த் பையனை நோக்கி அந்த வாக்குகள் நகர்ந்தது, அதுதான் உண்மை. இவர் போய் நின்றிருந்தாருன்னா இவர் தோத்துருப்பாரு. திருச்சியை கொண்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் சுயேட்சை சின்னத்தை திமுக தான் சார் கொண்டு போய் சேர்த்துச்சு. திமுக தான் அந்த தேர்தல் பணிகளை முன்னெடுத்தது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், அவர் தஞ்சாவூருக்கு பொறுப்பு அமைச்சர், ஆனா அங்க கூட தேர்தல் பணிகள்ல பெருசா ஈடுபடாம முழுக்க இவரோட இருந்தார், துரை வைகோட இருந்தார். அவர் மட்டும் இல்லைன்னா இந்த வெற்றி இவ்வளவு எளிதாக எல்லாம் சாத்தியப்பட்டிருக்காது. அண்ணன் நேரு கூட முதன்மை செயலாளர் ஆகிவிட்ட காரணத்தால் பறந்துபட்டு தேர்தல் பணிகளை பார்க்க வேண்டிய பொறுப்பு சேலத்துக்கு அவர் பொறுப்பு அமைச்சர். அவருடைய மகன் பெரம்பலூர்ல நிக்கிறாரு. எனவே எல்லா இடங்களுக்கும் போக வேண்டிய கட்டாயத்துல இருந்தாரு. ஆனா அன்பில் மகேஷ் இங்கேயே இருந்தாரு, எல்லா பணிகளையும் முன்னெடுத்தாரு. திமுகவினர் எவ்வளவு தேர்தல் பணிகளை தீவிரமாக பார்த்தார்கள், அவங்க அந்த மனம் ஆச்சரியத்துக்கே இடம் கொடுக்கலையே. ஏன் இதுக்கிடையில அவங்களை காயப்படுத்தினாரு யாரு? துரை வைகோ திமுகவினர பொது நிகழ்வுலயே காயப்படுத்துறாரு. செத்தாலும் தனிச்சின்னம் தான், எங்களோட சுயமரியாதையோட நீங்க விளையாடுறீங்களா? நாங்க சுயமரியாதைக்காரங்க, அப்புறம் திமுக காரங்கெல்லாம் சுயமரியாதை இல்லாதவங்களா? இந்த மாதிரி எல்லாம் காயப்படுத்தி டேமேஜ் பண்ற வேலையெல்லாம் அவர் தேர்தல் நேரத்துல செய்தார். அதையெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் தேர்தல் வெற்றி ஒன்றுதான் நாம் இந்த நேரத்தில் தலைவர் தளபதி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு என்பதில் மிக கவனமாக திமுகவினர் தமிழ்நாடு முழுக்க இருந்தாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் சுயேட்சை சின்னம், தீப்பட்டி சின்னம் சார். அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தது மட்டும் இல்லாம ஏறக்குறைய 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுகிற சூழலை உருவாக்கியது திமுக. இப்படி திமுக செய்திருக்கிற தியாகம், திமுக கொடுத்திருக்கிற இடம் இருக்குல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு நிறைவான இடத்தை தான் அவர்கள் தந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தை நீங்க ஆட்சியில பங்கு கேட்கணும்னு வர்றீங்க, மகிழ்ச்சி தான். விடுதலை சிறுத்தைக்கு அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்தது யாரு? போன முறை 6 தொகுதியை கொடுத்து அதுல 4 வெற்றி பெற்றீங்க. இந்த முறை 2 தொகுதியில் போட்டியிட்டு 2 தொகுதியிலுமே நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீங்க. இந்த அங்கீகாரம் அந்த கட்சிக்கு, ஒரு மாநில கட்சிக்கு உண்டான அந்தஸ்து, இதை தந்தது யார்? திமுகவினுடைய கூட்டணி தானே. அதையும் நீங்க நினைச்சு பார்க்க வேண்டியிருக்குல்ல. நீங்க வெறுமனே மக்கள் மன்றத்தில் மட்டும் நின்று குரல் எழுப்புகிற கட்சியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அமைப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாக்கரசியலுக்கு வந்ததற்கு பிறகு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வாக்குகளை நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு பலமான கூட்டணியில் நீங்கள் இருந்திருக்க வேண்டும். அதிமுக இருந்திருந்தா கூட உங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்காது. இப்ப நீங்க அதிமுகவை நோக்கி நகருவதற்கான ஒரு சூழல் இருக்கிறதா ஜெயக்குமார் சொல்றாருல்ல, அதிமுகவே வெற்றி பெறலையே. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளருக்கு பிறகு தொடர் தோல்விகளை சந்தித்திருக்கிறார். எனவே கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பு இருப்பதை போன்ற ஒரு சூழலை காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் இவற்றிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய செய்தி, அவற்றை தங்களுக்கு கிடைத்த பாசிட்டிவ் சிக்னலா, கிரீன் சிக்னலா அண்ணன் ஜெயக்குமார் போன்றவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பு மதிமுக தலைவருக்கு, காங்கிரஸ் தலைவருக்கு, விசிக தலைவருக்கு தான் இருக்கிறது. அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தால் அண்ணன் ஜெயக்குமார் சொன்ன கருத்து பொய்யாகி போகும். முற்றுப்புள்ளி வைக்காமல் இது இப்படியே தொடரும் என்று சொன்னால் ஜெயக்குமார் அவர்களுடைய கருத்து என்பது உண்மையான கருத்து தான், எதையோ அரசியல் ரீதியாக நகர்த்துவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும், அதிகாரத்தில் காங்கிரஸில் பங்கு வேணுங்கிற இந்த குரல், இது 2006 இந்த குரல் கேட்ட நினைவு எனக்கு இருக்குது. அப்போ நான் இந்த அளவுக்கு இப்போ ஊடகத்துறையில் இல்லைனாலுமே ஈவிகேஸ் இளங்கோவன் அதை சொல்லிக்கிட்டே இருந்தார். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தயவில் அன்று திமுக இருந்த நிலையில், ஜெயலலிதா எப்போ பார்த்தாலும் மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில் ஈவிகேஸும் அப்பப்போ டார்ச்சர் கேட்டார், ஏன் எங்களுக்கு அதிக எங்கள் தயவில் தானே இருக்கீங்க, அதிகாரத்தில் பங்கு கிடையாதா, ஆட்சியில் பங்கு கிடையாதா அப்படி கேட்டாங்க. அப்பையும் இதே போன்ற பதில் வந்தது. சோனியா காந்தி வந்து அதை விரும்பலை, இங்கே தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரங்களுக்கு அவங்க கொடுக்க விரும்பலை, அது எப்பவுமே தேசிய கட்சியில் மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு வர விரும்பாது, அது அங்கே டெல்லியில் ஏதாவது கணக்கு பேசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி விமர்சனம், அந்த மாதிரி விமர்சனத்துல உங்களுக்குமே உடன்பாடு உண்டுன்னு தெரியும். நீங்க ஒரு திராவிட கட்சிகளா தேசிய கட்சியின் மீது எப்பயும் இந்த விமர்சனம் இல்ல. அது 2006 ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு, மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு திமுகவினுடைய துணை கொண்டு நடந்த அரசு அப்போது. அப்ப நீங்க அங்க வந்து பங்கு கேக்குறீங்க. இந்த குரல் வந்து எப்ப இன்னும் கூடுதல் ஆயிடுச்சுன்னா 2009 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கூடுதல் ஆயிடுச்சு.
2009 நாடாளுமன்ற தேர்தலில் 2004 40-க்கு 40 தொகுதி வெற்றியை தேடித்தந்தது தமிழ்நாடு. ஆனா 2009 அந்த மாதிரியான வெற்றிகள் கிடைக்கல. ஈரோட்டில் மதிமுக வெற்றி பெற்றது, 9 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது, ஏனைய இடங்களில் தான் திமுக தலைமையிலான உக்கிரமா இருந்த நேரம். அந்த நேரத்தில் கூட வைகோ படுதோல்வியை தழுவினார் விருதுநகர்ல. அந்த செய்திகள் எல்லாம் உண்டு, அந்த செய்திகள் எல்லாம் உண்டு. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை திமுக தேடி தரல. அப்போ அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு. நீங்க மட்டும் ஒன்றிய அரசுல பங்கு கேட்கறீங்க, அண்ணன் ஆர் ஆசா போன்றவர்கள் அமைச்சராக இருக்கிறார்கள், அப்போதுதான் மூக்க அழகிரி போன்றவர்கள் எல்லாம் அமைச்சரானது, மூக்க அழகிரி போன்றவர்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தராமல் இருப்பது என்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லைன்னு காங்கிரஸ் தரப்பில் இருந்து ஒரு குரல் இருந்தது. காங்கிரஸ் தரப்புல எப்பவுமே சோ பாலகிருஷ்ணன் தலைவராக இருக்கும் போதும் அந்த குரல் இருந்தது, கிருஷ்ணசாமி தலைவராக இருக்கும் போதும் அந்த குரல் இருந்தது, ஞான தேசிகன் தலைவராக இருக்கும் போதும் அந்த குரல், அந்த குரல் எப்போதும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு ஓரத்தில் ஒழித்து கொண்டே இருக்கும் சார். காங்கிரஸ் கட்சியில் 80 தேர்தலுக்கு முன்பே இந்திரா காந்தி கலைஞர் கூட்டணியின் போது எம்பி பாலசுப்ரமணியம் அவர் ஒரு முறை இப்படி எழுப்பி இளைய பெருமாள் தலைவராக போய் எம்பி இவர் வந்து மிகப்பெரிய தோல்வியை திமுக காங்கிரஸ் கூட்டணி அடிச்சு நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் எழுதினாரு, நம்ம ரிசல்ட் எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா பாதிக்கு பாதி நின்றுக்கணும், யார் எண்ணிக்கையில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சிஎம்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் போய் இதாகிடுச்சு. எப்போ திமுக காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்குது பங்கு கேட்குதோ அப்போல்லாம் ரிசல்ட் வந்து வேற மாதிரியில் வருது. இல்லை 96 தேர்தலில் கூட அதே தான் நிலைமை. 2001 தமிழ் மாநில எந்த ஜெயலலிதாவோடு காங்கிரஸ் கூட்டு வைத்தது என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூப்பனார் வெளியேறினாரோ அதே ஜெயலலிதாவோடு 2001 போய் காங்கிரஸும் ஜெயலலிதாவோடு கூட்டு தமாகவும் ஜெயலலிதாவோடு கூட்டு. ஆனா வெற்றி மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க ரெண்டு பேருமே, மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அதான் சார் அந்த தேர்தல்ல இதுவரைக்கும் அந்த தேர்தலில் என்ன நடந்தது என்று நாம் யூகிக்கவே முடியாத அளவுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பொற்கால ஆட்சினா 96 2001 கலைஞருடைய ஆட்சி தான். அவ்வளவு நலத்திட்டங்கள், அவ்வளவு அறிவிப்புகள் இந்த மாநிலத்தை மேம்படுத்த, இந்த டைடில் பார்க் போன்ற தொலைநோக்கு திட்டங்கள் எல்லாம் அப்ப வகுக்கப்பட்டதுதான். அந்த மாதிரியான ஒரு நல்லாட்சியை தந்துட்டு எதன் அடிப்படையில் அந்த ஆட்சி தோல்வியை சந்தித்தது என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தமாகாவுல போய் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தப்ப என்ன தெரியுமா சொன்னார் மூப்பனார், அது வரைக்கும் பேசல மூப்பனார். 96 மூப்பனாருக்கு ஒரு பெரிய மேஜர் ரோல் இருந்தது, மூப்பனார் அந்த ரோலை பிளே பண்ணாரு. திமுக ஆட்சிக்கு வந்தது, அந்த நேரத்தில் பல கட்டமாக அரசியல் நகர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 2001 போனோடன என்ன சொல்லிட்டாரு மூப்பனாரு, நான் ஆட்சியில பங்கு கேட்டேன், என்னை தர எனக்கு தரமாட்டேன்ட்டாரு கலைஞர், என்னை வைத்துத்தான் கலைஞர் வெற்றி பெற்றார் என்கிற அறிவிப்பை தஞ்சாவூர்லயே பேசினார் மூப்பனார். ஆனா அதே நேரத்துல அந்த மூப்பனார் இன்னொரு செய்தியை மறந்தார், ஆட்சியில பங்கு கேட்டீங்க கொடுக்கலன்னு நீங்க திமுக நட்டீங்க, இப்ப அதிமுக ஒரு கூட்டணி வச்சீங்க, அதிமுக ஆட்சியில பங்கு தரேன்னு உங்கள்ட்ட ஒப்பந்தம் போட்டாங்களா அந்த அம்மா சொன்னுச்சு அவங்கள்ட்ட இல்ல. எனவே ரஜினிகாந்த் ரசிகர்கள் ரஜினியாலதான் கலைஞர் திமுக ஜெயிச்சுன்னு சொன்னாங்க, அப்ப ரஜினிகாந்த் ரசிகர்கள் எதுவும் ஆட்சியில பங்கு கேட்கலாம் சார். உண்மையிலேயே அந்த நேரத்துல தேர்தல்ல என்ன நடந்ததுன்னு சொன்னா கம்யூனிஸ்டுகளும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து மதிமுக தேர்தல் களத்தில் நிற்காமல் போயிருந்தா இன்னும் கூடுதலான வெற்றியை திமுக பெற்றிருக்கும். திமுகவினுடைய வாக்குக்கு ஒரு சேதம் ஏற்பட்டது, வைகோ ஒரு பகுதியை அதிலிருந்து உடைத்தார், வாக்கு வங்கியை உடைத்தார். அதை சரி செய்வதற்கு மூப்பனாரினுடைய பயன்பட்டது, அதுல ஒன்னும் மாற்றமே கிடையாது. மூப்பனாரினுடைய நகர்வு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நகர்வு தான். அதே நேரத்துல இந்த அம்மையார் வந்து அந்த திருமணம், வளர்ப்பு மகன் திருமணம், டான்சி வழக்கு, இந்த மாதிரி பல டேமேஜஸ் பொலிட்டிக்கலா அந்த அம்மாவுக்கு ஏற்பட்டு போச்சு. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உண்மையிலேயே தமிழ்நாட்டுல 2011 தேர்தல்ல எப்படி இருந்ததோ ஆளுகிற திமுகவுக்கு எதிரா, அதை விட இரு மடங்கு எதிர்ப்பு 96 தேர்தல்ல இருந்தது. ரஜினிகாந்தருடைய வாய்ஸும் அதுக்கு பயன்பட்டது. ஆனா ரஜினிகாந்த் தான் ஃபேக்டர், தமாகா தான் ஃபேக்டரானா இல்ல, ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு எதிரான ஒரு சூழல், மக்களினுடைய எண்ணம், வளர்ப்பு மகன் திருமணம், ஆமாமா வளர்ப்பு மகன் திருமணம், ஏகப்பட்ட இஷ்யூல அந்த அம்மா அப்ப சிக்கி இருந்தாங்க. அது திமுகவினுடைய வாக்கா மாறுச்சு. எதற்காக திமுகவுக்கு டேமேஜ் இல்லாம போச்சுன்னா, தமாகாவினுடைய வருகை திமுகவுக்கு மதிமுக ஏற்படுத்தின டேமேஜ சரி செஞ்சிச்சு, அவ்வளவுதானே தவிர இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் இதை விட குறைவான இடங்கள்ல வெற்றி பெற்றிருப்பாங்க, கூடுதலான இடங்கள் கிடைக்காமல் போயிருக்குமே தவிர வெற்றி என்பது உறுதியாக திமுகவுக்கு கிடைத்திருக்கும், அதுல ஒண்ணு மாற்று கருத்தே இல்லை. எனவே காங்கிரசுக்கு இப்படிப்பட்ட கருத்து என்பது இன்று நேற்று அல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு தொன்று தொட்டு இருக்கிற அந்த காமராஜர் ஆட்சி, காமராஜர் என்றைக்கு மறைந்தாரோ அன்றிலிருந்து காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு தான் அவங்களும் போராடுறாங்க.
அதற்கான வாய்ப்புகளோ சாத்தியங்களோ இல்லை என்பதுதான். காமராஜர் உயிரோட இருக்கும் போதே காமராஜர் ஆட்சி அமைக்க முடியல. 67 காமராஜர் உயிரோட இருக்கிறாரு, தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் 71 காமராஜர் உயிருடன் இருக்கிறாரு. காமராஜர் இருக்கும்போதே மக்கள் புறக்கணித்து விட்டு தானே கலைஞரை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கலைஞர் காமராஜரையும் ராஜாஜையும் தோக்கடிச்சு தானே செஞ்சாங்க மக்கள். 183 சீட்டு கொடுத்தாங்க திமுகவுக்கு. அவர் உயிரோட இருக்கும்போதே அவர் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர முடியல. உயிரோட இருக்கும் போது இதே காமராஜரை காங்கிரஸ் கைவிட்டது என்பதும் வரலாறு. காங்கிரஸ்ல நீங்க காமராஜரை கண்ணியமா வச்சிருந்தீங்களா? காமராஜரை நீங்க வெளியேற்றிட்டீங்க. காமராஜர் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி செய்த அமைப்பு தான் இதெல்லாம். இப்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பேசினா எமர்ஜென்சி குறித்து பாஜக பேசினது மாதிரி நம்மளும் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விடும். ஆனால் அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு கேட்கிற தமிழ்நாட்டில் காங்கிரசினுடைய குரல் என்பது ஒரு சரியான போக்காக இருக்காது. அது காங்கிரசுக்கு நன்மை தராது. திமுகவுக்கு இடையூறா இருக்குமா இருக்காதாங்கிறதெல்லாம் அல்ல செய்தி. காங்கிரசுக்கு அது நன்மை தராது. திமுகவினரிடத்திலே காங்கிரஸ் குறித்த ஒரு நன்மதிப்பை குறைப்பதற்கான வேலையைத்தான் இந்த ஆட்சியில் பங்கு கேட்கிற நடவடிக்கை காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்கிற பேச்செல்லாம் ஏற்படுத்தும். திமுக கூட்டணியில இப்ப இந்த 3 கட்சிகள் முற்றுப்புள்ளி வைக்கணும் சார். இந்த 3 கட்சிகள் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்று சொன்னால் நான் மீண்டும் சொல்கிறேன், ஜெயக்குமாரினுடைய ஸ்டேட்மெண்ட் உண்மையா இருக்குமோ என்பதை மக்களுக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய பார்வையாகவே ஆக்கிவிடும். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பு விசிக மதிமுக காங்கிரஸ் இந்த 3 கட்சிகளுக்கும் இருக்கிறது. அதாவது தொண்டர்களை பேச விட்டு அவங்க வேடிக்கை பார்ப்பது கூட ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? ஜெயக்குமார் சொன்ன நிச்சயமாக தலைமை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ட பிறகு தொண்டர்கள் மாத்தி பேச முடியாது சார். இப்ப தலைமையிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், இது போன்ற குரல்கள் ஆங்காங்கே எழுகிறது. 2026 திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடு. எனவே அதற்காக அரும்பாடுபடுவோம், 2026 வசப்படுத்துவோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட வேண்டியது தானே. அதுல என்ன எதிர்பாடு இருக்கு? அப்ப நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற வரைக்கும் தலைமை ஒரு சமிகையை கொடுக்குது, கிரீன் சிக்னல் காமிக்குது தலைமை. எனவே நம்ம பேசுவோம்னு கீழ் நிலையில இருக்கிறவங்க பேசத்தான் செய்வாங்க. அப்போ அதை தலைமை தான் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தாத வரை இந்த குரல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இவர்கள் வந்து இப்போ அதிமுகவுக்கு போகும் பட்சத்தில் இவர்களுக்கான கிரெடிட்டு குறைய தானே செய்யும். அந்த ஓட் பாலிட்டிக்ஸ் பார்க்க மாட்டேன். ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் அதிமுகவை பாஜகவின் கைப்பாவை என்று பேசிய விசிகாவும் காங்கிரஸும் மதிமுகவும் போகும்போது அதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்களா? ஓட் பாலிட்டிக்ஸில் 2006 தேர்தலில் திருச்சி மாநாடு தஞ்சாவூரில் அப்போதான் அந்த தேசிய நெடுஞ்சாலை அமைக்கிற பணிகளுக்கு துவக்க விழா, அப்போதான் அடிக்கல் நாட்டுறாங்க. இப்போ இருக்கிற தஞ்சாவூர் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலைக்கு அடிக்கல் நாட்டுற வேலை. யார் அடிக்கல் நாட்டுவதற்கு வருவதாக இருந்தது என்று சொன்னால் டிஆர் பாலு அண்ணன் அவர்கள் வருவதாக இருந்தது. இங்கே வந்து அடிக்கல் நாட்டிட்டு அவர் தான் நெடுஞ்சாலை கப்பல் போக்குவரத்து துறைக்கு அமைச்சர். அடிக்கல் நாட்டிட்டு திருச்சி மாநாட்டுக்கு போக போறாரு. நான் அப்போ மதிமுகவுடைய நகர செயலாளர், எங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா தலைவர் திருச்சி மாநாட்டுக்கு வர்றாங்க, தஞ்சாவூர்ல இருந்து போறாங்க, அதனால தஞ்சாவூர்ல வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க பகுதி தான் திருச்சியினுடைய நுழைவு வாயில் வல்லம். கொடிகள் பாத்தீங்கன்னா இருபுறத்திலும் காங்கிரஸ் மதிமுக திமுக இந்த கொடிகள் தான் எல்லா பக்கங்களும் 2 பக்கமும் பறக்குது. கூடுதலாக திமுக மதிமுக கொடி பறக்குது. ஏன்னா வைகோ இங்கிருந்து போக போறாரு, கட் அவுட் வச்சுட்டாங்க. வானத்தை அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு தலைவர் வைகோவினுடைய கருப்பு துண்டு போட்ட கட் அவுட். இது காலையில இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சோன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துருச்சா? அடிக்கல் நாட்டு விழா ரத்து. அன்னைக்கு அடிக்கல் நாட்டு விழா அன்னைக்கு ரத்தாயிடுச்சு, நிகழ்ச்சி நடக்கல. 2 மணிக்கு ஒரு அரசல் புரசலான செய்தி என்னன்னா அதிமுக கூட்டணிக்கு மதிமுக போக போகுதுன்னு. ஏராளமான திமுகக்காரங்க தொடர்பு கொண்டு என்னப்பா என்னாச்சு தலைவர் வர்றாருனாங்க வரலையாம்ல கூட்டணி மாறுறாங்களாம்லன்னு. உண்மையிலேயே அப்படிலாம் இல்லைங்க, செய்தியில புரளிய கலப்புறாங்கன்னு சொல்லியாச்சு. 4 மணிக்கு பார்த்தா தலைமை கழக நிர்வாகிகளோடு தலைவர் வைகோ புறப்பட்டு போயஸ் கார்டன் இல்லத்துக்கு போற காட்சிகள் ஜெயா டிவில ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் எங்களுக்கே தெரியும். முதல் நாள் வரைக்கும், முதல் நாள் 6வது நாள் மாநாடு. மாநாட்டுல பாத்தீங்கன்னா தலைவர் வைகோவினுடைய கட் அவுட்டை கீழே இறக்கி போட்டு கொல்லிக்கூடம் உடைச்சு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிற அளவுக்கு அந்த திமுகவினுடைய தொண்டர்கள் கொதிநிலையில இருந்தாங்க. ஏன்னா கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, திருச்சி மேடை மாநாடு அறிவிக்க போறார் தலைவர், அடுத்த ஆட்சி திமுக ஆட்சி தான். இப்படியெல்லாம் இருந்த ஒரு சூழலில் திடீரென ஒரு மாற்றம், அவருக்கு அதிமுகவோடு கூட்டணி. அப்ப விசிகாவும் வந்து அதிமுக கூட்டணியில சேர்ந்தது. என்ன அதிமுக விசிகா இன்ன பிற கட்சிகள் மதிமுக எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி தேர்தலை கண்டஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலேயே
மதிமுக அந்த நேரத்துல திமுக கூட்டணியில் இருந்திருந்தால் கலைஞர் மைனாரிட்டி அரசா இருந்திருக்க மாட்டார். மதிமுகவினுடைய எதிர்காலமும் மாறி இருக்கும். குறைஞ்சபட்சம் 20-25 தொகுதிகள் திமுக கூட்டணியில வெற்றி பெற்று இருப்பார்கள். இன்றைக்கு ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மதிமுக இருந்திருக்கும். மதிமுகவினுடைய இந்த நிலைக்கும் அந்த முடிவு தான் காரணம். திமுக அன்றைக்கு மைனாரிட்டி அரசாக இருந்ததற்கும் அந்த முடிவு தான் காரணம். அப்போ மக்கள் மாற்றி யோசிப்பாங்க, மக்கள் தவறா நினைப்பாங்க. மேடைகள் தோறும் பொதுக்கூட்டங்கள்ல தலைவர் வைகோ பேசுற சுற்றுப்பயணங்கள்ல நான் போவேன் சார். அப்போ மேடைகள் ஏதாவது கொட்டி வந்துருச்சா அப்படின்னு கீழே இருந்து கேட்பான் 10 பேரு. அதையும் அவர் கோபத்தோடு சில நேரங்கள்லயும் சில நேரங்கள்ல ஆமாப்பா தேர்தல் செலவுக்கே கஷ்டப்படுறேன், பொட்டி வாங்கிதான் தேர்தல் செலவு பண்ணேன்றதெல்லாம் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் பல நேரங்கள்ல மேடையில. ஆமா மேடையிலயே பேசியிருக்காரு அவர். அப்படி மேடையில பேசிட்டு கீழே இறங்குவாரு, என்னன்னா பொட்டி வந்துருச்சா அப்படின்னு கீழே இருந்து குரல் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் அந்த நேரத்தில் தேர்தல் நெருக்கடியில இருந்தது. பல இடங்கள்ல பத்திரிகையாளர்கள் பல மாதிரியான கேள்விகள் கேட்டு அவரை ரொம்ப உச்சபட்ச டென்ஷன் ஆக்குவாங்க. இதையெல்லாம் கடந்துதான் அந்த தேர்தலை சந்தித்தோம். 6 தொகுதிகளில் மதிமுக வெற்றி பெற்றதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 தொகுதி அதனால தேர்தல். ஆமா ஆமா ஆமா, அண்ணன் செல்வ பிரதகை அப்ப விசிகால இருந்தாரு. செல்வ பிரதகை அண்ணன் விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்போ. அண்ணா அதனால அந்த அந்த நேரத்துல உங்களுக்கு தேர்தல் கணக்குகளில் கூட்டணி மாறுவது என்பது இயல்பான நடவடிக்கை தான். கிரெடிட் போகுமா கிரெடிட் போகாதா அதெல்லாம் அந்த நேரத்துல பெரிதாக கட்சிகள் கணக்கு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொன்னாரு, எனக்கும் வாரிசு அரசியல் கிடையாது, அண்ணன் வைகோக்கும் வாரிசு அரசியல் கிடையாது. 2006 சொல்றேன், 2006 அவர் சொன்னது, ராமதாஸ் திமுகவோட இருக்காரு வாரிசு அரசியல், திமுக வாரிசு அரசியல், ஆனா இங்க ரெண்டு பேரையும் பாருங்க, நாங்க ஜெயலலிதா அம்மாவோட கூட்டணி வச்சிருக்கோம், இங்க யாருக்குமே வாரிசு அரசியல் கிடையாது, எனக்கும் வாரிசு அரசியல் கிடையாது, ஐயா இங்க அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோக்கும் வாரிசு அரசியல் கிடையாதுன்னு 2006 சொன்னாரு. இப்ப அப்படி அவர் சொல்ல முடியாதுமா தெரியல. அப்ப அப்படி அப்படியான சூழல்கள் எல்லாம் மாறி இருக்கு. எனவே தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் கட்சிகள் கணக்கில் கொள்ளாது. ஒரு மாற்றங்கள் வந்துவிடும் என்கிற சூழல் வந்தால் நிச்சயமாக வந்துடும். அதை நோக்கி நகர்த்துவார்கள், அதை நோக்கி நகருவார்கள் கண்டிப்பா. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அலசல், அதாவது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் பொதுவான ஒரு எலெக்ஷன் பிஹேவியருங்கிறது எப்படி இருக்கும், எலெக்ஷன் நெருங்க நெருங்க என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறத நீங்கள் ஒரு ஓட் பாலிட்டிக்ஸ் கட்சியில் தீவிரமாக இயங்கியவருங்கிற முறையில் அதை நேரடியாக பார்த்தவர், அதன் எதிர்விளைவுகளை எதிர்கொண்டதுக்கு பிறகும் என்ன நடக்குங்கிறத சொல்லியிருக்கீங்க. இன்று நீங்கள் ஒரு அரசியல் ஆய்வாளராக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஓட் பாலிட்டிக்ஸ் அனுபவமும் உங்களுக்கு இருக்குது. இந்த இரண்டும் இருப்பதுனால இது மாதிரி பிரச்சனைகளை எப்படியெல்லாம் அணுகலாம், எப்படியெல்லாம் போகக்கூடுங்கிறத கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் அதை எப்படிலாம் தவிர்க்கலாங்கிறத ரொம்ப நுட்பமாக உங்களுடைய வளமையான முறையில் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி.